வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கலாம். நம்ம ஏன் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் போடுறோன்னா, அதை வச்சு நம்ம படித்தா தான் அடுத்து நம்ம 10th நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு அதுதான் மெயின். ஸோ இப்போ எப்படி நம்ம நல்லா படித்து அதை எப்படி 10th யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். பார்ட் 4லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போயுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன மார்க்லேருந்து எழுத வேணாம். நம்ம பிக்கஸ்ட் ஆன்சரை அட்டன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய மார்க் நம்மள்ட்ட கையில் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம பார்ட் 4ல நமக்கு வந்து ஜியாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்க 4 க்வெஸ்சனை நீங்கள் தரவா என்ன பண்ணிவிடுங்க, அட்டன் பண்ணிவிடுங்க. அட்டன் பண்ணி எப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க மேம் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ் இருக்கும்ல ஸ்கூலில், அதை மட்டும் தரவா படிச்சின்னா அது கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் எழுதிடலாம். அடுத்து பார்ட் 3 பார்க்குறோம். இதில் 15 மார்க்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. 15 மார்க்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து 10 க்வெஸ்சன் தான் அட்டன் பண்ண போகிறோம். 42 கம்பல்சரியாக அட்டன் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட்டு ஏற்கனவே படிச்சிருப்போம்ல 3 lessons, அதை தரவு பண்ணிவிடுங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாது இருந்துச்சுன்னா இம்பார்ட்டன் மட்டும் ஸ்டடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து இங்கே கொடுத்துருக்க எல்லா க்வெஸ்சனையும் நீங்கள் தரவாக என்ன பண்ணிவிடுங்க, மார்க் பண்ணிவிட்டு 2 times ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நோட்டில். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாகவே சில சம்ஸ் இருக்கும்ல, அதையும் சால்வ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ஷுவராக 40 மார்க்ஸ் கிட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். லாஸ்ட் மினிட்ல படிக்கிற மாதிரி இருந்தால் இல்லைனா நீங்கள் தரவான எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னா 50 மார்க்ஸ் ஷுவராக உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்ட் 2 பார்ப்போம். இதுலேயும் 10 க்வெஸ்சன்ஸ், பட் இங்கே பார்த்தீங்கன்னா 28th க்வெஸ்சன் கம்பல்சரி ப்ராபபிலிட்டியிலேருந்து தான் கேட்குறாங்க. இதுலேயும் என்ன பண்ணிவிடுங்க, எல்லா க்வெஸ்சனையும் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை சால்வ் பண்ணுங்கள் நோட்டை பார்த்து. சால்வ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து இது மாதிரியான சம்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்ட் 2 இங்கே முடிச்சிட்டோம். அடுத்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட் 1க்கு போகிறோம். இங்கே நமக்கு ஃபுல்லாக சூஸ் த பெஸ்ட் தான், 15 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 க்வெஸ்சனையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், புக்கில் இருக்கும்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா படிச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாச்சும் கீவேர்டு மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் க்ரியேட்டிவாக கேட்டால் இந்த மாதிரியான அட்டன் பண்ண முடியாது, பட் நம்ம இந்த மாதிரி படித்தா அட்லீஸ்ட் நம்ம 13 மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இந்த பார்ட் 1ல ஏதாச்சும் 1-2 மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது கூட பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக நீங்கள் 80 மார்க்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.